பெண்கள் ஆதரவை இழக்கிறதா அதிமுக கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற தலைப்பில் தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டை 30 வருஷமாக ஆண்ட கட்சி அதிமுக தான். இதுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட ஆளுமையும் பெண்கள் பட்டியலின மக்களோட ஓட்டும் முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு முன்னாடி கட்சி தலைமைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2019 லோக்சபா தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னு ஜெயலலிதா இல்லாமல் சந்தித்த எல்லா தேர்தல்கள்லேயும் அதிமுகவுக்கு தோல்வி தான் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் தினகரன் தனி கட்சி ஆரம்பித்ததுனால தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஓட்டுகள் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும், அதிமுகவோட பலமாக இருந்த பெண்கள் மற்றும் பட்டியலின மக்களோட வாக்கு வங்கியும் இப்போ பெருசாக சரிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்மையில் நடந்து முடிஞ்ச மதுரை மாநாடு அதைத்தான் உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அதிமுகவினர் பேசும்போது, வழக்கமாக மாநாடு, பொதுக்கூட்டம், பேரணின்னு அதிமுகவோட எந்த நிகழ்வாக இருந்தாலும் பெண்கள் கூட்டம் நிரம்பி வழியும், பட்டியலின மக்களும் அதிக பேர் வருவாங்க, ஆனால் மதுரை மாநாட்டில் பெண்கள் கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்னும், பல மாவட்டங்கள்லேருந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க, அதோடு சேர்த்து இந்த மாநாட்டுக்கு வரத்துக்கு பட்டியலின மக்களும் அதிகமாக ஆர்வம் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு கவலையை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்கி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிற நிலையில் இப்போ பெண்களோட ஓட்டம், பட்டியலின மக்களோட ஓட்டம் குறைஞ்சிட்டே வருதுன்றது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே எங்கேன்னு போய் இப்போ தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு உட்காந்துருக்கிற எடப்பாடி பழனிசாமி இதை எந்த அளவுக்கு எடுத்துக்குவார், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குவங்க எப்படி கூட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.